ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்ஃபோடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா, பறவைகள் விலங்குகளோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எங்களுக்கு தெரியாத விஷயத்த நீ என்னடா சொல்ல போகிற அப்படின்னு நினைக்காதீங்க. மேபி உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இதில் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாண்டா கரடி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, ஆனால் அதோடய குட்டி சுண்டேலி விட சின்னதாக இருக்குங்க. நீர் யானையால் ஒரு நாளைக்கு 68 கிலோ புல் சாப்பிட முடியுது. அது மட்டும் இல்லாமல் அது தண்ணிக்குள்ளே மூச்சு விடாமல் 30 நிமிஷம் வரைக்கும் இருக்க முடியும். அதோடய வேர்வை பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். உங்ககிட்ட யாராவது குதிரைப்பால் தயிர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா போல்டாக கிடைக்காதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா குதிரைப்பால் தயிர் ஆகாது. நம்மளில் நிறையா பேர் சின்ன வயசில் நாக்கு வச்சு மூக்கத்தோட முடியுமா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. அது நம்மளால் பண்ண முடிஞ்சிருக்காது, கஷ்டமாக இருந்திருக்கும், தோத்துருப்போம். ஆனால் இந்த விலங்கு பார்த்திங்கன்னா நாக்கை வச்சு தன்னோட காதையே க்ளீன் பண்ணுது. அது எந்த விலங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டகத்திமிக்கி. ஒரு செகண்டுன்றது ஒரு கண்ணிமைக்கு நேரம். அந்த கண்ணிமைக்கு நேரத்துக்குள்ளே மரக்குத்தி பறவை 20 டைம்ஸு மரத்தை கொத்து தான். நேராக பறக்கிற பறவை தான் நமக்குலாம் தெரியும். ஆனால் பின்னோக்கி பறக்கிற பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹம்மிங் பேர்டு. அது ஒரு செகண்டுக்கு 80 டைம்ஸு ரெக்கையை அடிச்சுக்கிட்டே பறக்குது. கேட்குறதுக்கே தலை சுத்துற மாதிரி இருக்குல்ல, ஒரு செகண்டுக்கு 80 டைம்ஸ் நினச்சி பாருங்கள். மற்ற விலங்கு போல் யானைக்கு குதிக்க தெரியாதுங்க. அது ஒரு வகையில் நமக்கு நல்லது தான். ஏன்னா அவ்வளோ வெயிட்டை வச்சுக்கிட்டு அந்த யானை நம்ம ஒரு ரோட்டில் குதிச்சுதுன்னா அந்த ரோடு என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். யானையை பற்றி இன்னொரு விஷயம் என்னென்னா, தம்மா துண்டு தேனியை பார்த்தா அது பயப்படுங்க. வானத்தில் தூங்கிக்கிட்டே பறக்கிற ஒரே பறவை எதுன்னா நம்ம கழுகு. சாப்பாடே சாப்பிடாமல் 2 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ்கிற ஒரே ஜீவன் எதுன்னு கேட்டிங்கன்னா டெரால்டுலகல் அப்படின்ற சிலந்தி. பூனை பிரியர்கள் இறச்சி இருந்தீங்கன்னா பூனைக்கு நல்லா சுவையாக டேஸ்ட்டாக பால் கொடுக்குன்னு நினச்சி அதில் சுகர்லாம் போட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா பூனைக்கு இனிப்பு சுவை தெரியாது. யார் எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு 3 வருஷமாக தூங்குகிற ஒரே ஜீவன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நத்தை. ஜெல்லி ஃபிஷ்ஷை எடுத்து ஒரு கொஞ்ச நேரம் வெளிச்சத்தில் வச்சுருந்தீங்கன்னா அது அப்படியே ஆவியாக மறைஞ்சிரும். ஏன்னா அது 98% தண்ணீரால் ஆனது. ஒட்டக சிவிங்கிகளுக்கு குரல் வலை கிடையாது. ஏன்டா அது இறச்சி கடிச்சு துப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்காதீங்க, அது எங்களுக்கு இயற்கையாகவே கிடையாது. கூட்டமாக சுற்றுற நாயில் நம்ம நாய் எந்த நாயின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு கேட்குறீங்களா, நாயோட மூக்கு ரேகை மனிதன் ரேகையை போல் ஒவ்வொரு நாய்க்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும். காண்டா மிருகத்தின் கொம்பை பார்த்தீங்கன்னா அது சிறு சிறு முடியால் ஆனது. மாடுங்க நின்றுக்கிட்டே தூங்குன்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அதுக்கு படுத்துக்கிட்டே தூங்குனாதான் கனவு வரும்னு நம்ம நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. தண்ணீர் இல்லாமல் அதிக நாட்கள் வாழக்கூடிய விலங்கு எதுன்ற சிம்பிளான க்வெஸ்டின் கேட்டால் உடனே சொல்லுவோம் ஒட்டகம்னு. ஆனால் அது ஒட்டகம் கிடையாது, எலி. ஆக்டோபஸுக்கு 3 இதயம் 9 மூளை இருக்கான். இவ்வளையும் வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுனே தெரியல. தவளைக்கு வாமிட் பண்ண தெரியாது. அப்படியே அது தேவையில்லாமல் ஏதாவது சாப்பிட்டாலோ அது வயிறை க்ளீன் பண்ணு நினச்சாலோ அது என்ன பண்ணும்னா குடலை தூக்கி வெளியே போட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் குடலை தூக்கி உள்ளே போட்டுக்குமா. திமிங்கலத்தின் இதயம் 1 நிமிடத்துக்கே 9 முறை மட்டும்தான் துடிக்குமா. நம்மலாம் ஸ்கூலுக்கு போகும்போது புக்கை மறந்துடுவோம், ஆனால் டிஃபன் பாக்ஸை மறக்கவே மாட்டோம். ஆனால் இந்த அணில் தன்னோட உணவு எங்கே வச்சுருக்கோன்றதை அப்பப்போ மறந்துடுமா. யானையால் 3 மைலுக்கு அப்பால் இருக்கிற தண்ணீரை கூட மோப்ப சக்தியால் கண்டுபிடிக்க முடியுமா. தண்ணீரில் என்னடா வாசனை வரும் அப்படின்னு கேட்காதீங்க, அது யானையோட மகிமை. மோனார்க் எனப்படும் பட்டாம்பூச்சி 12,000 கண்களை வச்சிருக்கு. அது ஒரு நாளைக்கு மட்டும் 250 முட்டை இடுது. மனிதனுக்கு தெரிஞ்ச நோய்கள் எதுவுமே சுறாமீனை தாக்குறது இல்லை. உதாரணத்துக்கு இந்த கொரோனா எக்ஸட்ரா எதுவுமே சுறாமீனை தாக்குறதே இல்லை. ஆண் நெருப்பு கோதியால் சிங்கத்தை போலவே குரல் எழுப்ப முடியும். ஒருவேளை அது டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்குமோன்னு தெரியல. முயலுக்கு தெரியாமல் பின்பக்கம் போயிட்டு மெல்ல பிடிக்கும்னு நினச்சி கிட்டக்க போனாலும் அது நீங்கள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா குதித்து ஓடி போயிடும். அது ஏன்னு கேட்குறீங்கன்னா அதுக்கு 360 டிகிரி எல்லா கோணத்துலேயும் அதுக்கு கண்ணு தெரியும். ஒரு ஆரோக்கியமான ஓநாய் மனிதர்களை தாக்காது. அப்படி மீறி தாக்குற ஓநாய் உடம்புல ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். இப்போ சொல்கிற விஷயம் பெண்களுக்கெல்லாம் ஒரு சோகமான விஷயம். என்னென்னா கொசுக்கள் ஆண்களை விட பெண்களை தான் அதிகமாக கடிக்குது. பாம்புகளால் 75 மைல் தூரத்துலேருந்து வரக்கூடிய பூகம்பத்தை கூட முன்னாடியே உணர முடியும். அதுவும் 5 நாள் முன்னாடியே உணர முடியும். நீர்நாய் தூங்கும்போது தன்னுடைய துணையோட கையை பிடிச்சிக்கிட்டே தான் தூங்குமா. அதுக்கு என்ன பயமோ தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா ஒரு SLC-ஐ போட்டுவிடுங்க. SLC-னா சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.